உங்களுக்கு ஒரே கஷ்டமாக இருக்கா? அப்போ உங்களுக்கு கந்திஷ்டியாக கூட இருக்கலாம். நீங்கள் செய்கிற இந்த ஒரு பரிகாரத்தின் மூலயமா உங்களுடைய துன்பங்கள் விரைவில் மறந்து ஓடிடும். அது என்னன்றதை பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, கண் திருஷ்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நோய் பாதிப்பு மற்றும் பிரச்சனைகள் என உங்களை தேடி துன்பங்கள் ஓடி வரும். இதற்கு பெரியவங்க வீட்டில் சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் வாரத்திற்கு வாரம் நீங்கள் சுற்றி போட்டாலும் உங்களுடைய பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்த பாடு இருக்காது. இதற்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க. இதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் செய்ய வேண்டும். நம்முடைய வீட்டில் பண கஷ்டம், மன கஷ்டம், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த கந்திஷ்டி தான். இதன் மூலம் வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகரிக்கும். இதை ஒழிக்க எளிமையான பரிகாரத்தை மேற்கொள்வோம். ஞாயிற்றுக்கிழமையில் மாலையில் சூரிய மறைவதற்கு முன்னாடி இதை நீங்கள் செய்வது நல்லது. சிவப்பு துணியை விரித்து அதில் 3 பூண்டு பற்களை உரித்து போடணும். அது கூட 1 டீஸ்பூன் அளவிற்கு சாம்பிராணி பவுடர், 1 துண்டு அடுப்புக்கறி ஆகியவற்றை சேர்த்து மூட்டையாக முடிச்சு போட்டு கட்டிக்கொள்ளுங்க. பின்பு அதை உங்களுடைய தலைவாசல் படியில் கட்டி தொங்க விடுங்க. யாருடைய கைகளிலும் தலையிலும் அதை வரசாதவாறு நீங்கள் கட்ட வேண்டும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரலும் நீங்கள் இதை அப்படியே வச்சிருக்கணும். அடுத்த வாரம் இதை தூக்கி எரிந்துட்டு நீங்கள் வேறு ஒன்றை மாற்றணும். இதுபோல் தொடர்ந்து செய்து வந்தீங்க அப்படின்னா எவ்வகையான செய்வினையோ இருந்தாலும் சரி, கந்திஷ்டியாக இருந்தாலும் சரி, உங்களை நெருங்காது. இதனால் வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும். வீட்டில் சண்டை சச்சரவுகள், நோய் பாதிப்பு போன்றவை குறையும். இந்த பரிகாரத்தை மேற்கொண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.